ஹாய், வெல்கம் டு வினோத் சோஷியல் டாக். இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பெக்ட் டு எவ்ரி விமன்ஸ் இன் அவர் கண்ட்ரி. ரெஸ்பெக்ட் டு எவ்ரி விமன்ஸ் இன் அவர் கண்ட்ரி. நம்ம நாட்டில் இருக்கிற அனைத்து பெண்களுக்குமே நம்ம மரியாதை செலுத்த வேண்டிய தினம் இன்று. எல்லா விமன்ஸுக்குமே ஹாப்பி விமன்ஸ் டே இன்றைக்கி. ஏன்னா March 8, 2020 உலகம் முழுவதும் இருக்கும் பெண்கள் அனைவருக்குமே பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை வினோத் சோஷியல் டாக் சார்பாக வினோத் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் பற்றி எல்லோரும் வந்து ஒரு டாபிக் பேசிகிட்டு இருக்காங்க. ஃபோன் எடுத்தாலும் இதே டாபிக் தான். என்ன அப்படின்னு பார்த்தா, கொரோனா வைரஸ் வந்து எல்லாருலேயும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா, காஞ்சிபுரமில் ஒருத்தருக்கு வந்து கொரோனா வைரஸ் இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர் வந்து சவுதியிலேருந்து வந்து காஞ்சிபுரம் போயிருக்காரு. அப்புறம் அவங்க உடம்பு சரியில்லை அப்படின்னு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் வந்து சென்னையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஒரு ஆளுக்கு வந்து கொரோனா வைரஸ் இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து இந்தியாவில் வந்து 34 பீப்புள் வந்து கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனால் என்னெல்லாம் ஏற்படும் அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா வந்து இது வந்து நம்ம இது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ரொம்ப ஸ்பீடாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்குதா சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி வந்து கொரோனா வைரஸ் பற்றி நிறையவே வந்து பேசியிருக்கோம். அது இந்தியாவில் பரவாமல் இருக்கும்போது இந்தியாவிலையும் பரவிருக்கு. அதனால தான் வந்து எல்லா ஃபோன் எடுத்தாலுமே கொரோனா வைரஸுடைய மெசேஜஸ் தான் உங்களுக்கு வரும், ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ யாருனா உங்களுக்கு பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள், ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்க்கு வந்து கால் பண்ணுங்கள், அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கு டாபிக் போகலாம், ரெஸ்பெக்ட் டு எவ்ரி விமன்ஸ் இன் அவர் கண்ட்ரி. என்ன ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளாம் வந்து பெற்று வளர்த்ததுலேருந்து சரி, ஒரு அம்மா நம்ம பெற்று வளர்க்குறாங்க, வளர்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க நம்ம வளர்க்குறதுக்குன்றதை முதல்ல வந்து புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வளர்ந்த பார், நம்ம காதலிக்கிற பெண்ணாக இருக்கட்டும், நம்ம மேலே வந்து அக்கறை செலுத்தக்கூடிய பெண்ணாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய பெண்ணாக இருக்கட்டும், திருமணம் ஆகி நம்ம கூடவே நமக்காக எல்லாமே நமக்காகவே வந்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்கிற பெண்ணாக இருக்கட்டும், நம்ம வந்து காதலிக்கிற பெண்களாக இருக்கட்டும், அவங்க மற்ற பெண்கள் நம்ம மேல் வந்து அன்பாக இருக்கிற பெண்களாக இருக்கட்டும், பாட்டியாக இருக்கட்டும், பாட்டி நம்ம மேலே அன்பு செலுத்தவங்களாக இருக்கட்டும், ஸோ எல்லா முதியவர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த பெண்கள் தின நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி மார்னிங்கே நான் வந்து முதியோர் இல்லாமல் போயிட்டு கூட வந்து இன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ரொம்பவே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது மார்னிங்லேருந்து. ஸோ அந்த பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள் ஒரு பெரிய வேண்டுதல் யாருக்குன்னா, ஆண்களுக்கு. ஏன்னா ஆண்கள் வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு பொருளாகவே பார்த்துட்ருக்காங்க. சைட் அடிக்கிறதா இருக்கட்டும், லவ் பண்ணுறதா இருக்கும், செக்ஸ் மேட்ரு பண்ணுறதா இருக்கும், எல்லாமே இருக்கட்டும், இதெல்லாமே ஒரு பொருளாக பார்த்துட்டு அவங்கள வந்து கசக்கி தூக்கி போட்டு வயசானவனா அவங்களை தூக்கின்னு போயிட்டு முதியோர் இல்லத்தில் சேர்க்கறதா இருக்கும், இது எல்லாமே வந்து இனிமேல் சப்போர்ட் பண்ணாதீங்க ஆண்கள் எல்லாருக்கும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை எல்லா பெண்களுக்கும் நான் தெரிவிச்சேன். ஏன்னா வந்து ஒவ்வொரு பெண்களுமே வந்து நம் நாட்டின் கண்கள். ஸோ எல்லாருமே வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு பெரிய டைம்லேருந்து எல்லாமே வந்து ஒவ்வொரு மாதத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது. ஸோ ஆண்களுக்கு அந்த கஷ்டம்லாம் எதுவுமே இல்லாமல் ஆண்டும் படைச்சிருக்கோம் அப்படின்னா, பெண்களை மதிக்க கற்றுக்கோங்க அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து நான் உங்களை சொல்லிவிட்டு, இந்த நாள் வீக்கெண்ட் எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இந்த பெண்கள் தினத்துக்கு நீங்கள் யார் யார் என்னென்ன யார் யாருக்கு என்னென்ன வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன பெண்களுக்கு என்னென்ன வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புதிய வீடியோ நான் சந்திக்கிறேன். அதோட வீடியோ பிறகு உங்கள் வினோத் சோஷியல் டாக் வினோத். பாய் பாய், குட் ஈவினிங்.